சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம். பாபாவின் மீது எந்த பக்தனுக்கு முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன. உறங்கச் செல்லும் முன் சாய்கீரை கேட்போம். நானா சாஹிப் கொண்டு வந்து கொடுத்த கட்டில பாபா மசூதியில் நடுவில் உயரத்தில் கட்டியிருந்தார். அதில் எப்படி பாபா தூங்குவார் அப்படின்ற ஆச்சரியத்தில் எல்லாருமே இருந்தாங்க. இன்றைக்கு பாபா அந்த கட்டில் மேலே ஏறி தூங்கினாரா, அந்த கட்டில பயன்படுத்தினாரா என்பதை பற்றி சாய்கீதை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம். பாபா, என்ன ஷியாமா, இவ்வளவு உயரத்தில் கட்டிலை கட்டியிருக்கிறீங்களே, இதில் எப்படி தூங்குவீங்க? இதில் தான் நான் தூங்க போகிறேன். எப்படி இவ்வளோ உயரத்தில் ஏறுவீங்க? எப்படி அப்படின்றத மேலே இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்வார். அந்த கவலை அவருக்கு, அதை பற்றி நாம் ஏன் நினைக்க வேண்டும்? பாபா, நீங்கள் ஒரு புதிர், எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமா பாபாவை வணங்கிட்டு அங்கிருந்து சென்றார். இரவு எல்லோருமே மசூதிக்கு வந்து ஆச்சரியப்பட்டாங்க. பாபா கட்டில் படுத்திருந்தார். கட்டில் நாலு பக்கங்கள்லேயும் மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த காட்சி கனவில் பார்ப்பது போலவே இருந்தது. பாபா எப்படி ஏறி போனார், எப்படி மெழுகுவர்த்தி விழாமல் இருக்குது, பாபா ஏதோ அற்புதம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு மகிழ்சாபதி தன்னோட மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்து மௌனமாகவே ஆயிட்டாரு. மற்றவங்க எல்லாமே தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. பாபானா அற்புதம் நிகழ்த்துப்பவர். ஆமாம், நான் சொல்கிறேன், இந்த கிளிசல்கள் அறிந்து கட்டில் நிச்சயமாக கீழே விழும். இல்லை, அப்படியெல்லாம் அறிந்து விழாது. டேய், நம்மளை போன்ற சாமானிய மனிதர்கள் தான் பயப்படணும். நம்மளை பாபா கூட ஒப்பிடக்கூடாது. அவர் கடவுள், சாட்சாத் கடவுள். இன்னொருத்தர் பாபாவை பார்த்து கை கூப்பி வணங்கிக்கிட்டே இந்த பதில சொன்னார். அவர் சொன்னதை எல்லோருமே ஆமோதிச்சாங்க. இரவு பாபா மேலே தான் தூங்கினார். கீழே மகிழ்சாபதியும் தாத்தியாவும் தூங்கினாங்க. அவங்க ரெண்டு பேருமே பாபா எப்படி அந்த கட்டில் மேலே ஏறினாரு அப்படின்றத பார்க்காததால் காலையில் எப்படி அந்த கட்டிலில் இறங்குறாரு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற ஆவலோடு தூங்கினாங்க. ஆனால் காலையில் பாபா எழுந்திருச்சு அவங்கள எழுப்பினார். எழுந்துருங்கப்பா, விடிஞ்சிருச்சு அப்படின்னு பாபா சொன்னார். அன்றைய இரவு பாபா கட்டில் மேலே எப்படி ஏறுகிறார் அப்படின்றத பார்க்குறதுக்கு ஆவலோடு நிறைய பேர் நின்றுருந்தாங்க. ஆனால் பாபா மேலே ஏறினார், கீழேயும் இறங்கினார். கட்டில் அறுந்து விழவே இல்லை, மெழுகுவர்த்தியும் காலையில் வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. மேலும் பாபா கட்டில் மேலே எப்படி ஏறினார், எப்படி இறங்கினார் அப்படின்றது அவங்களோட கண்களுக்கு புலப்படவே இல்லை. இந்த செய்கை எல்லோருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது. தூரத்து ஊர்களில் இருந்து இதை பார்ப்பதற்காக, இந்த அற்புதத்தை காண்பதற்காக வந்தாங்க. கடைசியில் பாபா கேட்டார், மகிழ்சாபதி, எங்கெங்கிருந்தோ மக்கள் வருகிறார்கள், இரவு முழுக்க தூங்காமல் இருக்கிறார்கள். ஆமாம் பாபா, நீங்கள் கட்டில் மேலே ஏறுவதையும் இறங்குவதையும் காண ஆவலாக இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெரியவில்லை, பகல் இரவு நான் உங்களோடு அருகிலேயே இருக்கிறேன், என்னால் அதை பார்க்கவே இயலவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கேட்டார். மகிழ்சாபதி, நான் ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கிறேன். என்ன பாபா? இனி நான் கட்டிலில் தூங்கப் போவது இல்லை. என்னால் இந்த மக்களுக்கு கஷ்டம், வெறுமனே இரவு முழுக்க விழித்திருக்கிறார்கள். அவர்கள் அவஸ்தைப்படுவதால் நீயும் சரியாக தூங்குவதில்லை. போதும் இந்த விளையாட்டு அப்படின்னு பாபா சொல்லிட்டு அமைதியாக அந்த கட்டிலில் இருந்து கீழே இறங்கினார். இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமா காசிராம் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷத்தோடு மசூதிக்கு வந்தார். கையில் ஒரு மூட்டை இருந்தது. காசிராம், சொல்லுங்க பாபா, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிற போல தோணுது, என்ன விஷயம்? துணி வியாபாரத்தில் நிறைய லாபமோ? இல்லை பாபா. பின் நீங்களே கண்டுபிடியுங்கள். பாபா மூட்டையின் மேலே தன்னோட பார்வையை செலுத்தினார். ஒரு நிமிடம் கழித்து, எனக்கு ஏதோ கொண்டு வந்திருப்பது போல தோன்றுகிறது அப்படின்னு சொன்னார். ஆமாம் பாபா, எங்கே காட்டு பார்க்கலாம்? இல்லை, உங்களுக்கு உலகத்தில் நடக்கிற எல்லாமே தெரியும், அதனால் இந்த மூட்டையில் என்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்சாபதி, இந்த காசி பெரிய துணி வியாபாரி,
சேர்ந்த தையல்காரரும் கூட. அவர் என் நிறத்தை மாற்றப் போகிறார். என்னை பச்சை நிறத்துக்கு மாற்ற வந்திருக்கிறார். சரிதானே காசி? அப்படின்னு பாபா சிரிச்சுக்கிட்டே கேட்டார். காசிராம் ஆச்சரியத்தில் திகச்சு போயிட்டாரு. பாபா, நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி. நான் உங்களுக்காக துணிமணிகள் கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாருங்கள் அப்படின்னு கொடுத்தாரு. எல்லோரும் அதை பார்த்து அதிசயத்து போனாங்க. காசி, எனக்கு எதற்கப்பா பச்சை நிறம்? நான் பக்கீர், பிச்சைக்காரன். எனக்கு எந்த குடும்பமும் இல்லை, பாரமும் இல்லை. எனக்கு இந்த கிழிசலே போதும். வெள்ளை சுத்தமானது, நிறத்தின் மேல் எனக்கு மோகம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது பாபா, நான் உங்களுக்காக தான் இந்த கஃபினியை தச்சிருக்கேன். நல்ல துணி. உங்களுடைய சிவந்த மேனிக்கு பச்சை நிறம் பொருத்தமாக இருக்கும், நன்றாக இருக்கும். உங்களுடைய நிறத்தை எடுத்து காட்டும். வேண்டான்னு சொல்லாதீங்க பாபா, எடுத்துக்கோங்களே அப்படின்னு காசி சொன்னார். சரிப்பா, நான் ஜென்மம் எடுத்ததே உங்களுடைய பிடிவாதத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். நாளைக்கு தொழுகை இருக்கிறது, அப்போது அணிகிறேன் அப்படின்னு பாபா சொன்னார். அவரோட பதிலுக்கு அப்புறமா தான் காசிராமோட மனசு அமைதியடைஞ்சு திருப்தியும் ஆச்சு. மறுநாள் பாபா மகிழ்ச்சியோட கஃபினியையும் குல்லாவையும் அணிஞ்சிக்கிட்டாரு. அவருடைய சிவந்த மேனிக்கு உண்மையிலேயே பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. சொல்லப்போனால் ஓர் திருஷ்டியே பாபா மேலே தான் இருக்கும் போல, அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. எல்லோரும் பெருமிதமாக பாபாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது பாய்ஜா பாய் அவருக்கு உணவு கொண்டு வந்தாங்க. பாபா புத்தாடைகளை அணிஞ்சு காட்சி தந்ததை பார்த்து, என்னப்பா என்ன இது புது வேஷம் அப்படின்னு கேட்டாங்க. தாயே, இது காசிராம் எனக்காக தைத்து கொடுத்தது. எனக்கு நன்றாக இருக்கிறதா இல்லையா? கலற்றி விடட்டுமா அப்படின்னு ஒரு குழந்தையை போல பாபா கேட்டாரு. வேண்டாம் வேண்டாம், நீ சாதாரணமாகவே சிவப்பு. உனக்கு இந்த பச்சை நிறம் ரொம்பவே பொருத்தமாக இருக்கிறது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற என் மகனே அப்படின்னு பாய்ஜா பாய் வாய் நிறைய வாழ்த்துக்களை மனசார சொன்னாங்க. இதை கேட்டுட்டு பாபாவோட முகத்தில் வெட்க ரேகைகள் படர்ந்தது போல இருந்தது. அவரது முகமும் சிவக்க ஆரம்பிச்சது. ஒரு கணம் யோகித்தனம் மறைந்து அவருக்குள்ளே இருந்த குழந்தைத்தனம் வெளிப்பட்டது. பாய்ஜா பாய் பாபாவை நெருங்கி வந்து அவருக்கு திருஷ்டி கழிச்சாங்க. அன்றைய நாள் முழிக்க பாராட்டுதலிலே கழிஞ்சு போச்சு. ஆனால் மறுநாளில் இருந்து பாபா பழைய உடையத்தான் அணிய ஆரம்பித்தார். ஷீரடியை சுற்றி இருந்த ஊர்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சந்திப்புகளில் கடை தெருக்கள்லையும் ஆங்காங்கே துணிக்கடையை போட்டு காசிராம் உட்காருவார். நாள் முழுக்க வணிகம் செஞ்சுட்டு பணத்தோட ஷீரடிக்க திரும்பி வருவார். அவர் பாபாவின் மீது தீவிர பக்தராக இருந்தார். அதனால் பாபாவின் சுக்காவிற்கும் புகையிலைக்கும் நாள்தோறும் துணி எரிக்க கட்டைகளையும் கொண்டு வருவார். அவருடைய வணிகம் செய்யக்கூடிய லட்சியம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தன்னுடைய பாபாவிற்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் ரொம்பவே உறுதியாக இருந்தார். பாபாவின் மீது அளவற்ற நாட்டமும் பக்தியும் கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவர் பையிலிருந்து புகையிலையை எடுக்கும்போது ஒரு சிறிய மூட்டை வெளியில் விழுந்தது. காசி, என்ன இது அப்படின்னு பாபா கேட்க, காசிராம் அந்த மூட்டையை திறந்து காட்டினார். அதில் சர்க்கரை இருந்தது. சர்க்கரை சாப்பிட்டுக்கிட்டே பஜாருக்கு போகிறாயா? நன்றாக இருக்கிறது உன் வணிகம் அப்படின்னு பாபா சிரிச்சுக்கிட்டே சொன்னார். எல்லாருமே இதை கேட்டு சிரித்தாங்க. அப்படி இல்லை பாபா, முன்னொரு சமயம் ஜானகிதாஸ் சர்க்கரை விரதம் அனுஷ்டிக்கும்படி எனக்கு சொன்னார். அதென்ன தித்திப்பான விரதம்? எறும்புகளுக்கு சர்க்கரை போட்டுக்கொண்டே வா என்று அவர் எனக்கு உபதேசித்தார். அதன்படி நான் இந்த சிறு பையில் சர்க்கரையை வைத்து கொண்டு எறும்புகளுக்கு எங்கேயெல்லாம் என் கண்களில் படுகிறதோ அங்கங்கே அவற்றிற்கு உணவாக இட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், நல்ல விரதம்தான். ஆனால் மோகம் பிடித்து இந்த சர்க்கரை பின்னால் நீ போகாதே. முடிந்தால் இதை விடுவதற்கு தயாராகி விடு. இந்த இனிப்பான சர்க்கரை கசப்பான அனுபவத்தை உனக்கு கொடுக்க நேரிடலாம் அப்படின்னு பாபா எதிர்காலத்தை நினைச்சு அவருக்கு கூறினார். அவர் சொன்னதன் உள்ளார்ந்த அர்த்தம் காசிராமுக்கு அப்பு புரியலை. பாபா சொன்னதற்கு, அப்படினா என்ன பாபா அப்படின்னு பாபாவை பார்த்து மீண்டும் காசிராம் கேட்டார். போக போக தெரியும், புகையிலையில் எடுத்து அந்த சுட்காக்குள்ளே அடைச்சுவை
அப்படின்னு சொல்லி பாபா சொன்னாரு. காசிராமாவோட பக்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போனது. அதனால பாபாவுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அவர் எதை பாபாவுக்கு கொடுத்தாரு? அதை பாபா ஏற்றுக்கொண்டாரா? பாபா காசிராம் கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொண்டாரா என்பதை அடுத்த சாய்கீதை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம். பாபாவின் பாதங்களில் உங்கள் அகங்காரத்தை சமர்ப்பித்தால் தவிர ஒரு வேளையிலேயே நீங்கள் வெற்றி பெற முடியாது. அகங்காரத்தை ஒழிப்பவர்களுக்கு வெற்றி உறுதியாக அளிக்கப்படுகிறது என்ற பாபாவின் மொழிகளை மனதில் தியானித்தபடியே கண்ணையர்வோம். பாபாவின் ஆசிகள் நம்மை காக்கட்டும். ஜெய் சாய்ராம்.